இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிந்து கொள்ள ராசி பலனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அப்படி ராசி பலனை நாம் பார்த்து அதற்கு ஏற்றது போல நாம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா நாம் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம். அதாவது கிரக நிலைக்கு ஏற்ப ராசி பலன் கணிக்கப்படுவதால் இன்றைய நாள் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட செயல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சிட்டோம்னா நிச்சயமாக நாம் தொடங்கக்கூடிய அனைத்து வேலைகளிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பார்க்கலாம், நல்ல மாற்றத்தை காணலாம், அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளலாம். அப்படி இன்றைய நாளில் அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய 5 ராசிகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 12 ராசியில் இப்போ சொல்லக்கூடிய இந்த 5 ராசிக்காரர்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலியாக இருக்க போகிறீங்க. ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும், சரியான முறையில் பயன்படுத்திட்டிங்கன்னா அற்புதமான ஒரு நாளாக இதை அமைத்து கொள்ளலாம், பல வகைகளில் நீங்கள் நன்மை அடையலாம் அப்படின்னே சொல்லலாம். அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. பணியிட சூழல் உங்களுக்கு ஏற்ற வகையில் இருக்காத போதிலும் சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வந்தடையும். துணையுடன் வீண் விவாதம் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க, அதை மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா போதும், இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். தேவையில்லாத வீட்டில் சண்டை சச்சரவுகள் இன்று செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக இதற்குண்டான பல விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆகவே இன்றைய நாள் வீட்டிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகமாக இருந்தாலும் சரி, தேடி வந்தே உங்களை வம்புக்கு இழுத்தாலும் நீங்கள் அமைதியாக போனீங்கன்னா நிச்சயமாக இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். பணம் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணத்தை பத்திரமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. தாயின் உடல்நலத்திற்கு அதிக அக்கறை நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது, மற்றபடி இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது. ஆகவே ரிஷப ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த நாளை சரியான வகையில் பயன்படுத்திக்கோங்க. மாலைக்குள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை வந்தடையும், ஆகவே அதை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கோங்க. நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவரை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குடைய சகோதர வகையில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஏதாவது அண்ணன் தம்பி பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா இன்றைக்கி சுமூகமாக போகக்கூடிய சில வாய்ப்புகள் ஏற்படும். அதை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரும். அதே போல் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா தாய் மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போது, மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சில செயல்கள் நடைபெறும். நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். ஆகவே மனதில் எப்பொழுதும் பாசிட்டிவான எனர்ஜியை வைங்க. கார் தொடங்கும் போதே இன்று நமக்கு பல வகையில் நன்மைகள் வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆள் மனதில் நம்ப வைத்து நல்ல செயல்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமையும். இந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது, அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்பட போகுது. மன அமைதி ஏற்பட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான செயல்பாடுகள் நடைபெற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனது தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்யும் செயலில் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை காணலாம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். பணியிடத்தில் சில தடைகள் தான் வந்து சேருமே ஒழிய மற்றபடி நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். துணையை புரிந்து கொள்ள முடியாமல் சில தவறுகள் செய்வதற்கு நீங்கள் முற்படுவீங்க. பணவரவு சற்று குறைவாக இருக்கும். உடன் பிறந்தவர்களின் நலனில் சிறு குறைபாடுகள் வந்தடையும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நாட்கள் ஒரு அற்புதமான நாளாக தான் இருக்குது. இதனால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், கவனம் செலுத்த வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். ஆனால் சரியான விஷயத்துக்காக தான் கோபப்படுவாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆனால் தவறு செய்தால் அதிக கோபத்தை காட்டக்கூடிய ஒரு குணம் இருப்பதால் இங்கு தினந்தோறும் எல்லோரும் சரியாக தான் தன்னோட வேலைகளை முடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லோருமே தொடர்ந்து ஏதோ ஒரு சிறிய தவறுகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதற்காக தினம் தினம் நம்ம அதிகம் கோவப்படுவது நமக்கு உடல்நிலை மட்டுமல்ல நாம் செய்யக்கூடிய செயல்களிலையும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கோவப்படாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்களை அடையலாம். நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா திடீர் செலவுகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவருடன் செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது.
நீங்கள் இந்த நாளை உங்களுக்கு சாதகமான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே நல்லதை நினைங்க, நல்ல எண்ணத்தோடு அந்த நாளை ஆரம்பிங்க, நிச்சயமாக அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றவாறு அமையும். இந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு நாளாக இருக்க போகுது. பணியிடத்தில் சவால்களை எளிதாக சமாளிக்க போகிறீங்க. துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட போது பணவரவு உங்களுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். இன்று சகஜமான அணுகுமுறை வேண்டும் உங்களுக்கு. நட்சத்திர பலன்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா தந்தை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இன்னைக்கு பொறுத்தளவில் புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கப்போது அற்புதமான ஒரு நாளாக அமைவதற்கு அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல விதமாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு அதற்குண்டான அற்புதமான பலன்களை நீங்கள் அடையலாம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வீங்க. உங்களின் எண்ணங்களின் தெளிவு காணப்படும். துணையுடன் பொறுமையாக பேச வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பணவரவு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கண்களை கவனித்து கொள்ளுங்கள். கண்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றப்படும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்று மாலைக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்தடையும். அந்த செய்தியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு நாளாக அமைவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள், பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தை காண விநாயகரை வழிபடுவது மிகவும் நல்லது. பயன்படுத்திக்கோங்க. அந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி. கும்பம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா சில சிறந்த வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்போது பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். துணையுடன் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள். நிதி வளர்ச்சி ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நட்சத்திர பலன்கள்னு எடுத்துட்டோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து வைங்க. போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்போது பணவரவு அதிகரிக்கும். ஆகவே இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையப்போது நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை மேன்மையாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையும் உங்களை நீங்கள் தாழ்மையாக நினச்சிக்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை சிறப்பாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும்ன்றத எப்போவுமே மறந்துடாதீங்க. ஆகவே நல்லதாக நினைங்க, நல்லதாகவே நடக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி. மீன ராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் முயற்சியின் தொடக்கத்தில் சிறு தோல்விகளை சந்தித்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகுது. பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். துணையுடன் நட்புடன் பழகுவீங்க. பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆரோக்கியம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கும். நட்சத்திர பலன்கள்னு எடுத்துட்டோம்னா போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிந்தளவு யோகா பண்ணுங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் தியானத்தில் ஈடுபடுங்கள். இது உங்களுக்கு உடல் வலிமை மட்டுமல்ல மன வலிமையும் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்தடையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையப்போது நல்ல விஷயங்களை பற்றி யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட இடத்தை அடைய வேண்டும் அப்படின்றத பற்றி கற்பனை செஞ்சு பாருங்கள். விரைவில் அது நினைவாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட அனைத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். எப்போதும் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்க. நேர்மறையான எண்ணங்களை உங்கள் பக்கத்தில் அதிகமாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கும்.